तमिल टेक टुडे चैनल பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழக கோவில்களை தரிசனம் செய்ய இணையதளம் மூலமாக வந்து முன்பதிவு செய்யலாம் அது குறித்த வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னன்னா நாங்க வந்து புக் பண்ணிட்டோம் அதுக்கு அப்புறம் வந்து டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியல டிக்கெட் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்றது அப்படினு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் வந்து இந்த காணொளி வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெப்சைட் லிங்க் வந்து இதுதான் tnhrce.gov.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஃபார் டெம்பிள்ஸ் ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புக்கிங்கான பேஜுக்கு வந்து நீங்கள் போயிடுவீங்க ஸோ இங்கே மேலே பாருங்கள் இ டிக்கெட் பதிவிறக்கம் செய்ய இ கட்டணம் சரிபார்க்க அதாவது வந்து ஃப்ரீயாக வந்து தரிசனம் பண்ணுறதுக்கான டிக்கெட் வந்து புக் பண்ணலாம் அடுத்து கட்டண தரிசனத்திற்கு வந்து நீங்கள் புக் பண்ணலாம் ஸோ அந்த ரெண்டு விஷயத்துக்கும் வந்து நீங்கள் இந்த லிங்கை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ டைரக்ட் லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் டைரெக்டாகவே வந்து இந்த பேஜுக்கு வந்து வந்துடலாம் ஸோ இ பேமெண்ட் வெரிஃபிகேஷன் இங்கே பாருங்கள் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் பெய்டு தர்ஷன் டிக்கெட் விஐபி தர்ஷன் புக்கிங் ஸோ நம்ம இங்கே வந்து ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டில் தான் வந்து நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருப்பாங்க அந்த டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குது அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அதாவது நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்போ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள் அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருந்தா இமெயில் ஐடியை கொடுங்க இல்லைனா வேண்டாம் அடுத்து இந்த கேப்சா கோடு இந்த இடத்துல வந்து என்ன காட்டுதோ அதை அப்படியே என்டர் பண்ணி சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து என்டர் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு டீட்டெயில் வந்து காட்டும் ஸோ நீங்கள் வேறு எந்த டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் என்டர் பண்ண வேண்டாம் அதாவது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது பேமெண்ட் பண்ணியிருந்தால் தான் வந்து அந்த பரிவர்த்தனை நம்பர்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க பிளாங்காக வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சமர்ப்பிக்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன வரும் அப்படின்னா உங்களுடைய பரிவர்த்தனை தேதி கோவிலுடைய பெயர் உங்களுடைய பெயர் சேவை தர்ஷனுடைய டேட் அண்ட் டைம் பரிவர்த்தனை எண் இ அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் ஸோ இதுதான் வந்து இ டிக்கெட் சரிங்களா ஸோ இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இ டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும் அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கோவில் தரிசனத்துக்கு வந்து போகலாம் கோவில் தரிசனத்துக்கு போகிறப்ப இந்த டாக்குமெண்ட் அதாவது அப்ளை பண்ணுறப்ப என்ன டாக்குமெண்ட் கொடுத்துருந்தீங்களோ ஆதாரோ பேன் கார்டோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பீங்க ஓட்டர் ஐடி அதை கூட கொண்டு போங்க அதோட வந்து ஆதாரையும் கொண்டு போங்க ஆதாரை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஆதார் மட்டும் கொண்டு போனால் போதும் சரிங்களா ஒன்றுக்கு ரெண்டு டாக்குமெண்ட்டை வந்து கொண்டு போங்க ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஸோ இப்படி தான் வந்து உங்களுடைய டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணணும் ஸோ இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வந்து இப்படி தான் பண்ணணும் அடுத்து வந்து ஒருவேளை வந்து நீங்கள் கட்டண தரிசனத்திற்கு வந்து பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகே போயிட்டோம் ஸோ டைரக்ட் லிங்க்கு வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ டைரெக்டாக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து பெய்டு தர்ஷன் டிக்கெட்ஸ் ஸோ இதுலேயும் வந்து அதே ப்ரொசீஜர் தான் உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கம்பல்சரியாக கொடுக்கணும் அடுத்து அங்கீகார மதிப்பை கொடுத்து சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிடலாம் ஸோ நான் வந்து பே பண்ணி எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணலை அதனால் ஃபுல்லாக என்னால் உங்களுக்கு சொல்ல முடியல ஸோ விஐபி தர்ஷன் புக்கிங் ஸோ இதுவும் வந்து இதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்